என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அடுத்த டெஸ்ட்டு 100 க்வெஸ்சன் எந்த டாப்பிக்லன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் நம்பர். ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் 100 க்வெஸ்சன் கொடுத்துருந்தேன், அதுக்கு முன்னாடி சில டாபிக்ஸ் டைம் அண்ட் ஒர்க் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் நம்பர். ஸோ இந்த மிஸ்ஸிங் நம்பர் ரெண்டு இடத்துல இருந்து கேட்கலாம், ஒன்று மேக்ஸ்லேருந்து மிஸ்ஸிங் நம்பர் கேட்கலாம், இல்லைனா ரீசனிங்ல இருந்து கேட்கலாம், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல மென்டல் எபிலிட்டி அண்ட் ரீசனிங். ஸோ அதில் எதில் இருந்து வேணாலும் இந்த மிஸ்ஸிங் நம்பர் கேட்க முடியும். ஸோ நீங்கள் வந்து பழைய வருஷத்தோட குரூப் 4 க்வெஸ்சன் பேப்பர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு சில வருஷத்தில் இந்த டாபிக் கேட்கவே இல்லை, ஒரு சில வருஷத்தில் ரெண்டு க்வெஸ்சன் கூட கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதை விட்டுறக்கூடாது, ஏன்னா இது ஈஸியான டாபிக். மொத்தம் 3 மாடல் தான் இதில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கமா கொடுத்துருப்பாங்க, இப்போ 9, 18, 27 அப்படின்னா க்வெஸ்சன் மார்க். ஸோ அடுத்து என்ன நம்பர் வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம உட்காந்து படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் இதுக்கு படிக்கணும்னு அவசியம் கிடையாதுப்பா, ப்ராக்டிஸ் பண்ணும். ஏன்னா நீங்கள் அதிகமான க்வெஸ்சன் போட போட தான் அந்த பேட்டர்ன் எப்படி இருக்குதுன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இதை உட்காந்து படிச்சுட்டுலாம் இருக்காதிங்க, அதுக்கு தான் உங்களுக்கு நான் 100 க்வெஸ்சன் தரேன். ஸோ அதை டெஸ்ட்டை எழுதிட்டே இருங்க. ஸோ அதில் என்னென்ன தப்பு பண்ணுறீங்க, எந்த லெவலில் உங்களோட SSLC ஸ்டாண்டர்டில் எந்த லெவலில் க்வெஸ்சன் கேட்குறாங்களோ அதே லெவலில் தான் எடுத்து கொடுத்துருக்கேன், சரிங்களா? அதுக்கப்புறமா இது வந்து நம்பர்ஸ். இப்போ நான் வேர்ட்ஸில் கூட கொடுப்பாங்க, அதாவது எப்படின்னா ஏஇசட்டு ஒய்யே. ஸோ அது மாதிரி சி இது பக்கத்தில் என்ன வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியான க்வெஸ்சன் இந்த மாதிரி லெட்டர்ஸ்லேயும் வரும், நம்பர்ஸ்லேயும் வரும். ஸோ கடைசி என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங், நீங்கள் பார்த்துருப்பீங்க மிஸ்ஸிங் கேரக்டர்னு சொல்லுவாங்க, இல்லை மிஸ்ஸிங் இமேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது இப்படி இருக்கும், இங்கே வந்து 10 அப்படின்னு இருக்கும், இதை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். ஸோ இது 9, இது பார்த்தீங்கன்னா 7, ஸோ 6, இது க்வெஸ்சன் மார்க்கு, இது வந்து 5, இப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் எப்படி வேணாலும் டயக்ராம் இருக்கலாம், இல்லை பாக்ஸ் கூட இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாக்ஸை ஒரு 3 பாதியாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ 9, 6 எல்லா இடத்துலையும் நம்பர் இருக்கும், ஒரு இடத்துல மட்டும் க்வெஸ்சன் மார்க் இருக்கும். அந்த க்வெஸ்சன் மார்க் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். இது பார்த்திங்கன்னா நம்மளோட TNPSC குரூப் 4 அதிகமான வருஷத்தில் ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா மற்ற க்வெஸ்சன்லாம் நம்ம போட முடியலன்னா கூட இதை நம்ம போட்டுடலாம், ஓரளவுக்கு நம்மளால் கண்டுபிடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குன்றனால உங்களுக்கு 100 க்வெஸ்சன் டெஸ்ட் தரேன். அந்த 100 க்வெஸ்சன் மொதல் 50 க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து இருக்கும், சரிங்களா? 50 க்வெஸ்சன் இப்போ நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டார் டாபிக்னு இருக்கும் இல்லையா, ஆப் போனாலும் சரி வெப்சைட் போனாலும் சரி TNPSC-க்குள்ளே போங்க, அதுக்குள்ளே ஸ்டார் டாபிக்னு இருக்கும், அந்த ஸ்டார் டாப்பிக்கை கிளிக் பண்ணுங்கள். அதில் மிஸ்ஸிங் நம்பரோட ஃபஸ்ட்டு செட்டை 50 க்வெஸ்சன் நல்லா பார்த்துக்கோங்க, 100 க்வெஸ்சன் இருக்காது, 50 க்வெஸ்சன் இருக்கும் இது ரெண்டுத்தில், சரிங்களா? 2 நாள் கழித்து இது ரெண்டுத்துக்கான 50 க்வெஸ்சன் உங்களுக்கு வந்துடும். அதாவது இந்த டயக்ராம் வச்சு இந்த டேபிள் வச்சு இது ஒரு 50 க்வெஸ்சன் நான் கொடுக்குறேன். ஸோ மொத்தம் 100 க்வெஸ்சன் உங்களுக்கு டெஸ்ட்டு தரேன், மறந்துடாமல் எழுதிடுங்க. அப்புறம் நிறைய பேர் ஹோம் ஒர்க் வரலன்னு சொல்லியிருந்தீங்க, கரெக்டு தான். வாட்ஸ்அப்பில் இப்போ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துருச்சு, இப்போ டிரைவோட லிங்க்கு போட முடியல, PDF-ஐ ஷேர் பண்ண முடியல, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வாட்ஸ்அப்பில் கொண்டு வந்துட்டாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே டெஸ்ட்டாக கொடுக்க பார்க்குறேன். உங்களுக்கே தெரியும் டெஸ்ட்டு அவ்வளோ கொடுத்துட்ருக்கேன், டெய்லி டெஸ்ட் வேறு போட்டுட்ருக்கேன். அதே இல்லாமல் இப்போ ஒவ்வொரு டாப்பிக்கு 100 க்வெஸ்சன். ஸோ அடுத்து ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் நடத்தணும், APGP நடத்தணும், அதுக்கப்புறம் 2-3 டாபிக் இருக்குது. அதே வந்து உங்களுக்கு குரூப் 4-க்கான சிலபஸ் மொத்தமாக கவர் ஆகிடுச்சு. இன்னும் 2 டாபிக் LCM, HCF அந்த மாதிரி டாபிக் தான் இருக்கும், சரிங்களா? அதனால் மறந்துடாமல் டெஸ்ட்டு எழுதுங்க, டெய்லி டெஸ்ட்டை விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் எப்போல்லாம் இந்த மாதிரி 100 க்வெஸ்சன் டெஸ்ட்டு கொடுக்குறேனோ அந்த 100 க்வெஸ்சனை திருப்பி திருப்பி போட்டு பாருங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஹோம் ஒர்க் கொடுக்க பார்க்குறேன், ஏன்னா முன்னாடி கொடுத்த மாதிரி இப்போ கொடுக்க முடியல. நீங்களே சேனலில் போய் சேனல் நீங்கள் ஒரு சேனலை க்ரியேட் பண்ணி வாட்ஸ்அப்பில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதை ஷேர் பண்ண முடியல, ஓகே? ஒரு நிறைய ரிப்போர்ட் காட்டுது. ஸோ அதனால தான் பண்ண முடியல, ரயில்வேக்கும் பண்ண முடியல. முடிஞ்ச வரைக்கும் டெஸ்ட்டாக நான் எல்லா க்வெஸ்சனும் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், சரிங்களா? ஸோ மறந்துடாமல் இதை வந்து இன்றைக்கி போய் டெஸ்ட்டு எழுதிடுங்க, இப்போயே போய் பாருங்கள், அந்த டெஸ்ட் ஓப்பனில் தான் இருக்கும், ரைட்? ஸோ ரொம்ப நன்றிப்பா வீடியோ பார்த்ததுக்கு, மறந்துடாமல் டெய்லி டெஸ்ட் மட்டும் எழுதிட்டே வாங்க. நன்றிப்பா, பாய்.